பயம் பதற்றம் விந்து முந்துதலையும் உண்டு பண்ணோம், ஆண்மை குறையும் உண்டு பண்ணோம். இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பல நிகழ்ச்சிகளில். ஒரு உதாரணமாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரரோட உறவு கொள்வது என்பது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒரு பிச்சைக்கு ஏன்னா அந்த அருவறுப்பு பக்கத்தில் இல்லை, ஒரு ஹெச்ஐ பாசிட்டிவ் இல்லை, ஏதோ ஒரு காரணம், ஒரு பயத்தினால் அங்கே போகும்போது உறவு கொள்ள முடியாது. ஒரு நோய் நோயாளி அப்படின்னு பக்கத்தில் போனால், நமக்கு நோய் தொற்றிக்கணும்னு பயம் இருந்தாலே, பால்வினை நோய்கள் தொற்றுன்னு பயம் இருந்தாலே பல பேருக்கு விரைப்போ தன்மை வராது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. பயம் இருந்ததுன்னா அங்கே விரைப்புத்தன்மை வராது. மன அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான காரணம். அடுத்து கணவன் மனைவி பெரிய அளவுக்கு விவாகரத்து மாதிரி பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க, பெரிய அளவுக்கு வீட்டில் சண்டை, உறவில் பெரிய விரிசல் இருக்குது. சின்ன சின்ன தாம்பத்திய உறவில் வர்ற தடங்கல்கள் அல்ல, பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ விவாகரத்து பண்ணிக்கிறாங்களே, உறவு நல்லாயிருக்கும், குழந்தைகள் கூட பிறந்திருக்கும், அப்போ சண்டை போட்டு விவாகரத்து பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு விவாகரத்து அளவுக்கு பெரிய உறவில் விரிசல் வந்து அப்புறம் செக்ஸ் பண்ண போகும்போது விந்து முந்தலாம். அதே மாதிரி ஆபாச படங்கள் பார்த்து கொண்டு செக்ஸில் ஈடுபடும் போதோ அந்த தூண்டுதல்னால் சீக்கிரம் விந்து வந்துடும். இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து வளர்ப்பு முறை. செக்ஸுனாலே தப்பு, செக்ஸை பற்றிய ஒரு குற்ற உணர்வோடு வளர்க்குறது. இன்றைக்கும் கூட நிறைய மாணவர்கள் தூக்கத்தில் விந்து வர்றது தப்பு, சுயின்பம்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் வரும், இப்படி தவறான கருத்துக்களோடு வளர்கிறாங்க. சில நேரங்களில் மதங்களும் இதில் சேர்ந்துக்கும். பல்வேறு மதங்கள்லையும் பாலியல் செக்ஸுனாலே ஒரு தவறான விஷயம், கடவுளுக்கு எதிரானது. இப்போ கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க சாமியார்கள் எல்லாம் செக்ஸிலிருந்து தள்ளி நிற்கிறவங்க, செக்ஸை விட்டு விலகியவங்க, செக்ஸை விட்டு விலகியவரெல்லாம் புனிதர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்ஸ் என்பது ஒரு கடவுளுக்கு எதிரானதுன்னு தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங், சின்ன வயசுலேயே ரொம்ப கடுமையாக வளர்க்கப்பட்டவங்களுக்கு விந்து சீக்கிரம் வந்துடலாம். பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஆண்கள் குயிக்காக விந்து வந்துடலாம். சிறு வயதில் அவங்கள யாராவது வேறு ஆசிரியர்களோ வேறு யாரோ சக மாணவர்களோ கொஞ்சம் வயது வந்த வேறு யாரோ ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்தா அவர்களுக்கு விந்து சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி டீனேஜினர் வந்து குயிக்காக பெற்றோரோ யாரோ வர்றதுக்கு முன்னால் மாஸ்டர்பேட் பண்ணணும்னு குயிக்காக நினச்சாங்கன்னா அதனால் சீக்கிரம் வந்துடும். இதை தவிர மெடிக்கல் காரணங்கள் என்னென்ன காரணங்கள் குயிக்காக சொல்லிடுறேன், நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. ஒன்று வந்து சர்க்கரை வியாதி, ப்ராஸ்டேட் வீக்கம், தைராய்டு பிரச்சனை, போதை மருந்துகள், அதிகமாக மது அருந்தது. கொஞ்சமாக மது இருந்தால் ஆனால் கொஞ்ச நேரம் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம், அதிகமாக மருந்து இருந்ததுனால சீக்கிரம் விந்து வந்துடலாம். ஸோ இந்த காரணங்களால் ஒருத்தருக்கு சீக்கிரமாக விரைவாக விந்து வெளியேற குயிக் எஜாக்குலேஷன் அல்லது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் வரலாம்